ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். பாவக்காய் ரொம்ப ஹெல்த்தியானது, ஆனால் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்காது. இதை நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கும் போது, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு நான் 4 பாவக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பாவக்காய் கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்ததுக்கு பிறகு ஒன்று ஒன்று நறுக்க போகிறேன், சின்ன சின்னதாக. எந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பாவக்காய் வந்து நம்ம வறுக்கும் போது பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நறுக்கி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்க பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதை ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லா பாவக்காயையும் நறுக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணுறது எதுக்குன்னா நம்ம கசப்புத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக இதை ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரையும் இதை அப்படியே தண்ணியில் ஊறட்டும். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து பாவக்காய் வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுக்கிறேன். ஸோ தனியாக பிரித்து வச்சுக்கலாம் பாவக்காவை, சுத்தமாக தண்ணியே இல்லாமல் எடுத்துடலாம். அடுத்தது மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு பவுலில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து 1/3 கப் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து எல்லா சாஸ் வெரைட்டிஸ், எப்படின்னா ரெட் சில்லி சாஸு, க்ரீன் சில்லி சாஸு, அப்புறம் சோயா சாஸ், எல்லாமே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். இன்க்ரீடியன்ஸோட அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதோடு சேர்த்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணுறேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம ஆல்ரெடி உப்பில் ஊற வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுட் கலர் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாவக்காய் ஃப்ரைக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி இதோட மசாலா வந்து எல்லா பீசஸ்லேயும் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் வரையும் இந்த மசாலாவில் இந்த பாவக்காய் வந்து ஊறட்டும். பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு எல்லா பாவக்காயையும் பேட்ச் வைஸாக நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இடையிடையில் திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து 2 சைடும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ என்னோடய பாவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா பாவக்காயையும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசி பேட்சில் வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடுவேன். அது எதுக்குன்னா கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயோடு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பயங்கர வாசனை கொடுக்கும். ஸோ ரொம்ப நம்ம கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டியாக இருக்கும். சூடான பாவக்காய் ஃப்ரையை இன்றைக்கி நான் பருப்பு சாதத்தோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் இதை சாம்பார் சாதம் இல்லைன்னா தயிர் சாதத்தோடு சேர்த்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஒரு ஸ்நாக்ஸாக கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். பயங்கர என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இப்போ நான் என் பையனுக்கு அடிக்கடி செய்கிறேன், அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்றான்.
இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.